இந்த மேன்மையான கிருபையை வர்ஷிக்கும் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். இதை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கத்திரை பொறுப்படும் தேவன் நன்மை நாம நிரப்பும். தேவன் என்னோடு பேசும் எல்லா தடைகளையும் மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம், அவருடைய தீர்மானம். கடந்த 3 நாட்கள் ஜெபம் நடந்தது. ஆவியருடைய நடத்தல்படியாக, ஆவியருடைய உந்துதல் படியாக 3 நாட்கள் ஜெபம் நடத்தப்பட்டது. சிலர் கலந்து கொண்டீர்கள், சிலர் 1 நாள், 2 நாள், 3 நாள் விதமாக கலந்து கொண்டதே பேருண்டு. ஆவியானவர் நம்மோடு கூட இடைவிடும் போது சத்துடைய செயல்களை நாம் முறியடித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக என்ன சென்று பெற்றுக்கொள்ள முடிந்தது. பரிசுத்தாவின் உதவி தேவை என்பதை குறித்து, பரிசுத்தாவின் பாதிப்பை குறித்து நாம் ஏதோ தேவ வார்த்தையை கேட்டோம். இப்போதும் கூட நாம் ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசித்து அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் இடத்துல கடந்து போவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரம் அவருடைய 1வது வசனத்தை வாசிக்க. ஒருவனும் தொடராதிருந்தும், துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். மகாபரிசுத்தம் உள்ள தகப்பனே, நீ கொடுத்த உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு ஞானங்கள் வாசிக்கும்படி வைத்திருக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவரோடு பேசி எல்லா விதமான தடைகளையும் அதை நீக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவனுடைய நேராக ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். இருதயங்களை திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே கடந்து செல்லத்தக்கதாகும், நல்ல நிலங்களை விதைக்கப்பட்ட விதைகளாய் மாறத்தக்கதாகும் அந்த கிரியை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி கூடிய அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேரோடும் தேவனுடைய பிரசன்னம் உடைய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். 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 திரும்பமா வாசிப்போம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓட ஆரம்பிக்கிறார், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாய் இருக்கிறார். எல்லாரும் வேத வசனத்தை திருப்புவோம். ஆவியான தொடர்ந்து நம்மோடு பேசத்தக்கதாக, ஆண்டவரே நீர் என்னோடு பேசணும் எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் சந்தை காணப்படுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த அருமையான பகுதிகளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது மிகவும் நமக்கு நன்மையான காரியம். இந்த அருமையான இந்த வேளையில் நவம்பர் 1 நாம் வந்திருக்கோம். கடந்த 10 மாதமாக ஆண்டு நம்ம எவ்வளவோ நன்மைகள் செய்தார். இந்த நவம்பர் 1 தேதியில் தேவத்தின் நன்மைகளை குறித்து ஆண்டவருக்கு நன்றியாக தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடம் ஒரு விசேஷமான இடம். கர்த்தர் இடத்தில் நின்று உங்களோடு போதனை கொடுத்து கொண்டிருக்கிற நேரம், தேவ தூதர்களுக்கு உலாவிக் கொண்டிருக்கிற நேரம், தேவனுடைய பிரசங்கம் வெளிப்படுகிற நேரம். எல்லாரும் ஜெபத்தோடு நாம் தேவ சொல் காணப்படுவோம். திரும்பவும் அந்த வார்த்தையை வாசிப்போம். ஒருவனும் தொடராதிருந்தோம் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள்,
நீதிமான்களோ சிங்கத்தை போல சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நாம் இந்த மாதத்திலே ஒரு தைரியம் கொண்ட பிள்ளைகளா நிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தைரியத்தை குறித்து ஆன விஷயங்கள் உங்களோட சில வசனங்களை கொண்டு பேச போகிறேன். எபேசியர் கிரந்தம் 3:12 படிக்கும் போது, எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும், அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சாக்கியமும், திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய விசுவாசத்தின் மூலம் தைரியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருக வேண்டும். தைரியம் உருவாக வேண்டும் என்றால் விசுவாசத்தின் ஆழத்தை நாம் கடந்து போக வேண்டும். விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவர்களே உறுதியும் காணப்படாதவர்களே நிச்சயமா இருக்கிறோம். அந்த விசுவாசத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? உறுதி இருக்க வேண்டும். அதான் யூதாவின் புஸ்தகம் 20 விதமா சொல்லுவோம். வாசித்து பாருங்க, யூதாவின் புஸ்தகம் 20 நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசத்துல நம்மை உறுதிப்படுத்தினால்தான் தைரியம் தேவனுக்கு தர முடியும். சிங்கத்தை பாருங்க, காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் மிருகங்களுக்கு ராஜா. தனக்கு மிகவும் பசி வந்து விட்டால் நல்ல ஒரு கச்சுக்கு கச்சிங்கம் உடனே காட்டுக்குள் இருக்கிற மிருகங்கள் பயந்து அங்கே எங்குமா ஓடும் பாருங்க. இதுக்கு மிகவும் சங்கத்தில் ஓடி அடிக்கிற மிருகத்தை அது பிடித்து அடித்து சாப்பிட்டு அதனுடைய பசி ஆற்றி போடுகிறோம். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து கச்சிக்க வேண்டும், ஆண்டுடைய சமூகத்தின் கண்ணீர் வடித்து செபிக்க வேண்டும். அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். சிங்கே போல் தைரியம் உள்ளது. ஒரு தேவனுடைய அன்பு கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளை போல் தைரியம் உள்ளவராக இருக்க வேண்டும். தைரியம் அற்றவராய் இருக்க கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளை எப்போதெல்லாம் தேவன் நம்மோடு பேசுகிறாரோ அப்போதெல்லாம் நமக்குள்ள தைரியம் பெறுவோம். அதுக்கு நம்ம விசுவாசம் தேவை. விசுவாசத்தில் பின்னடைய கூடாது. விசுவாசத்தை நாம் பெருக பெருக தைரியத்தை தேவன் அதிகரிக்க பண்ணுவார். அது மட்டுமல்ல, நாம் பாருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தைரியம் இருக்கும் போது அவன் அதிகமான வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். எப்போதெல்லாம் பயத்துக்கு அவன் இடம் கொடுக்கிறானோ அப்போதெல்லாம் தன்னுடைய பலனை அவன் மனம் இழந்து போகிறான். அவனுடைய தைரியம் குறைந்த என்ன இழக்கிறோம்? பலனை இழக்கிறோம். அவன் பலன் குன்றக்கூடாது. அவன் உங்களை தைரியம் சரியா இருந்தாதான் தேவனுடைய சமத்துல ஆசீர்வாதங்களையும் நம்பின நாம் சுதந்திரிக்க முடியும். கரங்களை தட்டி எல்லாரும் கத்திரை போர்க்களத்தில் நிற்கக்கூடிய ஒரு போர் வீரன் எப்போதுமே தைரியமாக இருக்க வேண்டும். அவனுடைய தைரியம் இல்லாவிட்டால் எதிராளி அவனை முறியடித்து விடுவான், தோற்கடித்து விடுவான். இந்த நாள் பகல் வேளையில் நமக்கு ஒரு எதிராளி உண்டு. அந்த சாத்தானை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நமக்கு தைரியம் இருக்க வேண்டும். அந்த தைரியம் விசுவாசத்தினால் தான் தரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வேத புஸ்தகத்தில் படிக்கும் போது பேதுரு சீசர்கள் இவங்க எல்லாம் தைரியம் கொண்டு நிற்க ஒரு காரணம் தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அவர்கள் வந்ததும் விசுவாசத்தை ஆழமாக உறுதிப்பட்டார்கள். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி கத்திரப்படுத்துவோம். சகாயத்தையும் கிருபையடையும் தைரியமாய் அப்ப தைரியம்
இருந்து தேவ சமூகத்தில் இருந்து வருகிறார். கிருபாசந்தர் கடந்து போகும்போது கர்த்தர் தைரியத்தை மகனே நீ பயப்படாத, மகளே நீ பயப்படாதே, நன்னோடு கூட இருக்கிறேன். வாக்கு தத்தம்
ஞானம் நமக்கு எப்போதும் மறைவிடத்தை கொடுக்க பாதுகாவலை கொடுக்கிறது. இப்போ பெரிய பெரிய ராணுவ வீரர்கள் சென்றிலும் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான மக்களாய் கூடி நிற்கிறார்கள். ஒரே வருடம் எழுப்பி வருகிறான் இஸ்ரவேல் தர்மத்துக்கு விரோதமாக. இஸ்ரவேல் தர்மம் யார்? கர்த்தருடைய நாமத்தை தெரிந்து கொண்ட ஜனம். ஆனால் அவர்களுக்கு இந்த கோலியாத்தோட என்ன செய்ய முடியல? யுத்தம் என்ன சொல்லுங்க, யுத்தம் என்ன? ஏன் தேவ மனிதனாகிய சவுல் நிற்க வேண்டிய அபிஷேகத்தோடு இல்லாதபடி போனபடியா பயந்து ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கிறான். அவருடைய செயலை கோலியாத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறது. உன்னிலே சரியான அபிஷேகம் இல்லாவிட்டால், உன்னிலே கத்தரி பிரியமல்ல பாவ செயல் கிரியா இறங்கும் என்றால், மறைவிடமான தேவ பிரியல கிரியா இறங்கும் என்றால், கத்துடைய நாமத்துக்கு கரெக்டாக நின்று யுத்தம் பண்ண முடியாது. சங்கீதத்தில் அவரின் கைகளை போருக்கும் என் விரல்களை இயற்றத்துக்கும் படிப்புகிற கற்று உன்னை எப்போது படிப்பு துணை நடத்த தேவன் உன்னோடு கூட இருக்கட்டும். நீ அந்த பலத்த துருகத்துக்குள்ள நீ மறைத்துக்கொள். தாவீது மறைந்திருந்தார். இந்த மறைவிடத்தை குறித்த ரகசிய கோலியாத்துக்கு தெரியாது. இந்த நாள் பகல் வேளையிலே என்னை கேட்கிற தேவ பிள்ளையே உலகம் நிந்திக்கிறதோ, உலகம் தூசிக்கிறதோ, உலகம் உனக்கு விரோதமாய் எழுப்புகிறதோ, உன் சத்திரி இப்பொழுதே உன்னை தெளித்துமே எழுப்புகிறார் என்று பாருங்க. கோலியாத்தை சொல்லுகிறான். இதோ கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமே ஹாலே லூயா ஹோரி ஆமே. பாருங்க 43-44 வசந்தி வாசிங்க. உனக்கு எதிராக உனக்கு அந்த எதிரியோ பொல்லாத கிரியை செய்யலாம். நீ பயப்படக்கூடாது. ஆமென் ஆமென். ஏன்னா நீ பலத்த துருகமாய கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நீ அடங்கி இருக்கிற மறைந்து இருக்கிறார். ஆகவே நீ பதற வேண்டிய பயப்பட வேண்டிய தேவையில்லை. எங்கே அவன் தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபிக்கிறான். உலகத்திலே அநேக தெய்வங்கள் உண்டு. நாம் ஆராய்க்கிற ஒரே ஒரு தெய்வம் அல்லவே சொல்லுங்க. தேவர்கள் அப்படி இல்லை. உன் ஜீவனை எனக்கு தாய் என்று கேட்கிறது. அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு வாலிபன் பேங்க்ல நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தான். கடைசியாக நல்ல வேலை கிடைத்தது. பாம்பே பட்டணத்துக்கு போய் இதோ தேசிய வங்கியிலே இதோ இணை மேலாளராக பொருட்படுத்தான். கொஞ்ச நாட்கள் வேலையை பார்த்தான். ஆனால் அவன் திடீரென்று பாம்பே பட்டணத்திலிருந்து திருவனந்தபுரம் வந்து அப்படியே நேரம் அவன் புத்தேறி வருகிறான். அவனுடைய ஊரை இங்கே நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அந்த புத்தேரி பகுதியில் வந்த உடனே அந்த குறிக்கப்பட்ட நேரம் ட்ரெயின் வருவதை பார்த்து அப்படியே சாடி விட்டான். கடந்த வாரத்தில் அந்த சம்பவம் ஏனுடைய சாடினா தெரியாது யாருக்கும். திடீரென்று இப்படி ஒரு பணம் கிடக்கிறது என்று போலீசார்கள் அறிவிக்க வேண்டும் வந்து பார்த்தால் அவருடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பர் எடுத்தார்கள். அந்த பேப்பரை எடுத்து படிக்கும் போது யாருடைய ஒரு பிரச்சனை இல்லை, என்னையே என்ன செய்யுங்க என் தெய்வத்துக்கு காணிக்க அர்ப்பணித்து விட்டேன் என்று அதுக்கான பொருத்தனம் பண்ணியிருந்ததை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று எழுதியிருந்தது. இந்த நாள் பகல் வேளையில அப்படி நம்முடைய ஜீவன் ஆண்டவர் கேட்கல அல்ல இல்லையா? அவரே நமக்கு ஜீவனை கொடுத்த தெய்வம். நம்முடைய மக்களை ஜீவிக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கத்துறோம். அவர் எப்படிப்பட்டவர்? நடத்துகிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? பயப்படாத
ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் வாசிங்க நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் சகாயம் பண்ணுற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா அவன் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவரையே நமக்காக பலத்த துருகமாக தந்திருக்கிறார் அந்த துருகத்துக்குள்ள மறைந்து கொள் மகளே மகனே நீ மறைந்து கொள் ஏன் நீ பதறுகிறா நீ பயப்படாதே அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தை அது நம்ம ஆராய்ந்து கொண்டு இந்த தெய்வத்துடைய மகத்துவத்தை தாவீது அறிந்து அந்த தெய்வத்துடைய நாமத்தின் துருகத்துக்குள்ளே நாமத்துக்கு உள்ளே மறைந்திருந்தா கோலியாத்துக்கு தெரியாது தன் தெய்வ தெய்வங்களுக்கெல்லாம் அவன் சாபிக்கிறான் இதை பார்த்தோன்னே உன்னுடைய இரத்தம் கொதிக்கிறது என்னுடைய தெய்வத்துக்கு எதிராக விதமாய் எல்லாம் பேசுகிறாயா என்று சொல்லி அவன் வீரியமாய் எழுந்துகிறான் அபிஷேகம் கடந்து வருகிறது தேவன் அதாவது அவன் சொல்லுகிற வார்த்தை நீங்க வாசிக்க போறீங்க வாசிக்க பதினேழு அதிகார பதினேழு அதிகாரத்தினுடைய 47 வசனத்தை வாசிங்க ஒப்புக்கொடுப்பார் பெரிய யுத்த வீரர்களால் சாவலும் சவுளுடைய படையாளிகளும் நின்று கொண்டிருக்கும் போது அம்மறுபக்கத்திலே கோலியாத்துடைய படையாளிகள் ஏற்றவா நிற்கும் போது அந்த தாவீது தேவனுடைய அபிஷேகத்தை சொல்லுற வார்த்தையை பாருங்க இன்றைக்கு உங்களை கத்தரிங்க என் கையில் எங்க கையில தருவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யுத்த கத்தருடையது யுத்த யாருடையது கத்தருடையது வாழ்க்கையில் தாவீது சொல்லுகிறார் இந்த யுத்தத்தை கர்த்தர் நடத்துவார்
கத்தருடையது. யாத்திரா பயணம் என்ன சொல்லுகிறது? இதோ இதை நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுற ஒரு கற்றை, நமக்கு யுத்தம் பண்ணுற ஒரு கற்றை. மனுஷன் எத்தனை நமக்கு எதிராக எழுப்பினாலும் பதினெட்டு தேவையே இல்லை, எப்போதும் எழுப்பி வருகிறான். அவதே நேரத்தில் இதே தாவீது எழுந்து கடந்து போகிறார். கையில் வேற ஒண்ணு இல்லை, கவனம் கல்லும் தான் உண்டு. அதை எடுத்து அப்படியே கர்த்தருடைய நாமத்தை வீசும் போது அவனுடைய நெற்றி பட்டம் கலந்து அவன் அப்படியாக அடிபட்டு கீழே விழுகிறான். எப்படி விழுகிறான் தெரியுமா? முகங்கப்புறம் விழுந்தான். அந்த வார்த்தை வாசித்து பாருங்க, 49 அப்ப 50 அவசரம் முறியடிக்க தேவ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எழுந்துள்ள சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு விடுவார். கர்த்தர் பெலிஸ்தரின் சேனை சிதறடிக்க ஆரம்பித்தார். இந்த நாட்பகவே தேவனுடைய வார்த்தைகிற தேவ பிள்ளையே, நீ சிங்கத்தை கொஞ்சம் தைரியம் உள்ளாக்கமா இருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துல மறைந்து கொள்ளுவோம். தேவ நிச்சயம் தைரியத்தை தருவா, நம்மை உயர்த்துவா. இந்த அருமையான இந்த மாதம் முழுவதும் கடந்திருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த நெருக்கம் இருக்கு, கோடியாத்தை போல பெருமையாக பெரிதாக என் பங்கத்துமா உயர்த்து நிற்கிறாரு. நான் என்ன பதறாதே, உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னை கொண்டு திட்டம் தீவமைத்திருக்கிறார். எத்தனை பெரிய கோடியாத்தா இருந்தால் முறையடித்து செயல்படுங்க. கத்திரால் முடி, நீ தைரியத்தை விசுவாசத்தோடு முழுமையாக பெற்றுக்கொள். அதற்காக உன் தேவத்தோடு நிரப்பணம் பண்ணு. கத்தனுமே ஆசிரியர் எல்லாம் மதற்கும் எல்லா மதற்கும் செவி பேசும். ஹல்லேலூயா, உனக்கு எதிராக எழுப்புகிற எல்லா பேர் சாசியை எல்லாரும் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் நீ கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே மறைந்துங்கள். அதாவது பலத்த துருகமாகியுடைய நாமம் நமக்கு பெரிய வெற்றியை கொண்டு வரப்போகிறது, நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. எல்லாடி கண்களை மூடுவோம், கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த பலத்த நாமத்துடன் நான் எப்போதும் காணப்படுகிற உதவி செய்யும். ஆண்டவரே நான் எப்போது உண்மை நான் பிரியப்படுத்தட்டும். தாவீதுக்கு இருந்த ஆயினோ கர்த்தருடைய நாமம். ஓ ஹல்லேலூயா, முடிவின் வயதாக யாரும் போக வேண்டாம். எல்லாரும் வேதவசனத்தை வைத்து நான் உங்களுக்காக வேண்டும் சீக்கிரம் முடிச்சுட்டேன். அருமையான எல்லா பிள்ளைகளும் கத்திர மகிமெடுத்துங்க, வசனம் வைத்து கேளுங்க. அண்ணர் எந்த சூழ்நிலையிலும் உண்மை விட்டு போக மாட்டேன். பலத்த துர்கமாகிய உனக்குள்ள நம்ம மறைந்து கொள்ள எல்லாரும் தவிப்போம், எல்லாரும் தவிப்போம். பாய் விட்டு நான் தவிப்போம், எல்லாரும் தவிப்போம். ஒரு நிமிஷம் அண்ணரே, உங்களுடைய பலத்த துர்கமாகி உடைய நாமத்துக்குள்ளே இருந்து வைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய நாமத்தை நான் தூரம் போக மாட்டேன். Hallelujah.
ஜெபித்து கத்துக்கிட்ட பிள்ளைகளுடைய மதிப்பு உதவிச்சு தேவன் எல்லாருக்கும் இருந்த சந்தி
வேதனையோடு பாரத்தோடு விலையினத்தோடு நெருக்கத்தோடு பல தேவையோட பிள்ளைகள் உண்டு. உங்கள் காவிக்கத்துடைய ஆவியின் கட்டுதலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். செயலுக்கு அப்படி நிலைக்க நன்றி ஆண்டவர். கிறிஸ்துவின் சதாகாலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். Get the
Thank you.